அன்பு நண்பர்களே, நான் கவிஞருடைய சிறப்பை படித்தபோது உங்களை நிமிர்ந்து உட்கார சொன்னேன். இப்பொழுது கவிஞர் அவர்கள் 5 மணித்துளிகள் ஏற்புரை வழங்க இருக்கிறார்கள். நீங்கள் செவிகளை திறந்து வையுங்கள், கவிஞர் ஏற்புரை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். விழா தலைமையேற்றிருக்கும் மேதகு மைதிகை ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களே, இந்த விழாவை சீரும் சிறப்புமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற அம்மையார் உலகநாயகி பழனி அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்க்கும் வண்ணம் வருகை தந்திருக்கின்ற சாரதா ஆரூரா நம்பி அவர்களே, மாநிலக் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, என்னுடைய இனிய நண்பர்கள் பெரியனன் அவர்களே, இதே ராமானுஜம் அவர்களே, கவிஞர் வாக்கு பாண்டியன் அவர்களே, சுப சந்திரசேகரன் அவர்களே, என்னுடைய இளவல் கணேசன் அவர்களே, என் அன்பு தம்பி மகன் அருண் அவர்களே, இவ்வளவு பேருதான் எனக்கு பேர் தெரிந்தவர்கள். எல்லோரையும் பேர் கூறி நான் விழித்ததாக மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நடப்பதையும் இந்த விழாவில் எனக்கு விருது வழங்குகின்ற செய்தியையும் என்னுடைய இனிய நண்பர் இதயகீத ராமானுஜம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொல்லுகிற பொழுது, ஸ்ரீகிருஷ்ணாவும் பாரதிய வித்யபவனும் இணைந்து நடத்துகின்ற அந்த விழாவில் உங்களுக்கு இளங்கோவடிகள் விருது கொடுக்க இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் அப்பொழுது, எனக்கு இளங்கோவடிகள் விருது கொடுப்பது ஒரு வேளை எனக்கு அது பொருத்தமாக இருக்கலாம், ஆனால் பாரதிய வித்யாபவனும் ஸ்ரீகிருஷ்ணாவும் எனக்கு கௌரவிக்கிறார்கள் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இன்ப அதிர்ச்சி அது. அவர் சொன்ன பொழுது, எனக்கு எத்தனையோ பேர் விருதுகள் கொடுத்துருக்கிறார்கள், இந்த இது ஏனென்றால் நான் யார், என்னுடைய பணி, நான் செய்த தமிழ் பணி, திருக்குறள் பணிகள் இவற்றை பற்றியெல்லாம் அவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. எவ்வளவோ பெரிய மேதைகளை, மகாமேதைகளை எல்லாம் இந்த அரங்கத்தில் அழைத்து அவர்களுக்கு விருதுகள் கொடுத்து சிறப்பித்தவர்கள், அந்த வரிசையில் என்னை வைத்து அவர்கள் சிறப்பிப்பதற்கு என்று நினைக்கிற பொழுது உண்மையிலேயே நான் நெகிழ்ந்து போனேன். சென்னை கம்பன் கழகத்திலே எனக்கு விருது கொடுத்தார்கள். அந்த விருதை அம்மா சாரதா ஆரூரா நம்பி தான் எனக்கு அலைபேசியில் அழைத்து, உங்களுக்கு சென்னை கம்பன் கழகம் விருது கொடுக்கிறது, அந்த விருதினுடைய பெயரையும் சொல்லி நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொன்ன பொழுது அது எனக்கு ஒரு பெரிய வியப்பாக தோன்றவில்லை. ஏன் தோன்றவில்லை என்றால், அது கம்பன் கழகம் வந்து உலகம் அறிந்த மிகப்பெரிய அமைப்பு, அதில் விருது கிடைக்கும் போது நான் பெற்ற பேர், ஆனாலும் கூட எனக்கு அதில் விருது கிடைக்கிறதில் ஒரு ஆச்சரியம் இல்லை. ஏன் என்றால், என்னுடைய பணிகளை, என்னுடைய தமிழ் பணிகளை, திருக்குறள் பணிகளை, பொதுப்பணிகளை அறிந்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதனுடைய தலைவர் அருளாளர் ஆரம் வீரப்பன் அவர்கள் என்னுடைய பல நூல்களை வெளியிட்டவர், என்னுடைய குடும்ப நிகழ்ச்சிகள் அத்தனையிலும் கலந்து கொண்டவர், அம்மையார் சொன்னதைப் போல இலக்கிய விதி கொடுத்த அந்த தமிழ் நிதி விருது இங்கு தான் நடந்தது. இவர்கள் தான் அதற்கு தொகுப்புரையெல்லாம் வழங்கினார்கள். சாரதா ஆரூரா நம்பி, நம் சாரதா நம்பி, சரி, மகிழ்ச்சி, நன்றி. அதில் இருக்கிற இனியவன் அவர்கள், பொருளாளர் தர்மராஜன் அவர்கள், மலர்மகன் அவர்கள், பாலஸ்ரீனிவாசன் போன்ற அத்தனை பேருமே என்னை அறிந்தவர்கள், என்னுடைய தமிழ் தரத்தையும் என்னுடைய பணிகளையும் அறிந்தவர்கள். அதனால் அந்த விருதை எனக்கு கொடுத்ததில் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை என்று நான் கருதினேன். ஆனால் இந்த விருது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. முதலிலே அவர்கள் சொன்ன பொழுது, இதயகீதம் சொன்ன பொழுது, உங்களுக்கு
இளங்கோவடிகள் விருது கொடுப்பதாக முடிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார். ஏன் அதுக்கு காரணம் என்னவென்றால், நான் கண்ணகி காவியம் என்று ஒரு காவியத்தை எழுதியிருக்கிறேன். அந்த காவியம் உலகளவிலே பரவி மலேசியாவிலே அந்த நூலுக்கு முதல் பரிசு கிடைத்தது. அந்த பரிசை வழங்கினவர் உங்களுக்கெல்லாம் தெரியும், கம்பன் கழகத்தில் ஆண்டுதோறும் வருகின்ற அந்த நாட்டு அமைச்சர் டத்தோ சரவணன் அவர்கள். அதனால் இந்த கண்ணகி காவியம் நாம் படைத்ததற்காக இந்த விருது கொடுக்கிறார்கள் என்று நான் நினைத்தேன். அதே போல் மலேசியாவிலே சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு கவியரங்கத்திலே நான் பாடிய கவிதைக்கும், அது 2014 என்னுடைய கவிதைக்கு முதல் பரிசு மலேசியாவிலே அதே டத்தோ சரவணன் அவர்கள் கொடுத்தார்கள். 2018 அந்த நூலு கண்ணகி காவியத்திற்கு முதல் பரிசு அவர்கள் தான் கொடுத்தார்கள். கம்பன் கழகத்திலே எனக்கு பரிசு வழங்குகிற பொழுது ஐயா ஆரம்பியா அவர்களுக்கு பக்கத்திலே நின்று ஒரு கரம் கொடுத்து அவருடைய கரத்தாலையும் டத்தோ சரவணன் அவர்கள் தான் அந்த விருதை கொடுத்தார்கள். அப்பொழுது ஆரம்பி அவர்களிடம் சொன்னார்கள், இவருக்கு நாங்கள் மலேசியாவிலே விருது கொடுத்தோம் அப்படி என்று. ஆகவே இது போன்று எனக்கு பல விருதுகள், இது ஒரு படம், இன்னும் ஒரு நிமிடத்தில் முடிச்சிடலாமா, இதெல்லாம் எனக்கு செய்த சிறப்புகள். நான் நடத்துகின்ற உலக திருக்குறள் பேரவின் சார்பாக பல தமிழ் அறிஞர்களுக்கு நான் விருது கொடுத்துருக்கின்றேன். அந்த விருதுகளை எல்லாம் அந்த விருது இந்த அம்மையார் இனியன் மகளிங்க இருக்கிறார்கள், தெரியும் அவங்களுக்கு, அவங்க அப்பாவுக்கு நான் தான் விருது கொடுத்தேன். அவங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்கேன். புதுகை தர்மராஜன் அவர்களுக்கு விருது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே 10,000 ரூபா பொற்களியும், வருஷத்தை ஆண்டுதோறும் 10 பேருக்கு நான் விருது கொடுக்குறேன். ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபா பொற்களியும் விருதும் கொடுக்குறேன் ஆண்டுதோறும். விருது வழங்கியவர்களெல்லாம் யார் என்றால், இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்க வே ராமசுப்ரமணியம், உயர்நீதிமன்ற நீதியரசர் ராஜேஸ்வரன், இன்றைக்கு உயர்நீதிமன்ற நீதியரசராக இருக்கின்ற சுரேஷ்குமார், நம்ம கடந்த இது ஐஏஎஸ் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார் இறையன்பு, இவர்களெல்லாம் வந்து என்னுடைய அமைப்பிலே இந்த சான்றோர்களுக்கெல்லாம் விருது கொடுத்து சிறப்பித்திருக்கிறார்கள். ஒருபுறம் எனக்கு விருது கொடுக்கிறார்கள், மறுபுறம் நான் மற்றவர்களுக்கெல்லாம் விருது கொடுத்து சிறப்பித்திருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை பெற்றுத்தந்த என்னுடைய நண்பர் கே கே ராமானுஜருக்கும், இந்த விருதை வழங்கிய இந்த அமைப்பு தலைவி உலகநாயகி அவர்களுக்கும், இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு செய்த உங்கள் அனைவருக்கும் எனதுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.